லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். Come and welcome to Ripos Mattresses in Lollupa, Kavalaya, Thallupa. Varunga Ripos Spring Mattresses. காமெடியின் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் சொன்னா நம்ம ஆதவன் மதுரை முத்து. Let's welcome. என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா அடையண்ணம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா யானைக்கு சின்ன பூனை போட்டியா புனிஞ்சு மோதித்தம் பட்ட பாடு பாத்தியா. காலையில நீ வாக்கிங் போலன்னு சொன்ன, அது இங்க வந்து போயிட்டு வந்தியா, அதனால பார்த்து வாக்கிங் போய்கிட்டே இருக்கையா. கடனான பார்த்தா ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் இது மூக்கும் மொழியுமா இருந்தா அது நம்ம மீனா மேம், மொழியும் மூக்குமா இருந்தா அது நம்ம பாண்டியராஜன். நகைச்சுவையால ஆட்சி செய்த அந்த ராஜன், the one and only பாண்டிய ராஜன் சார், let's welcome. தூக்கம் எனக்கு வலியே வலியே நாடு முழுதும் மயக்கம் என்னவோ பண்ணுது என்னையே என்னன்னு சுத்துது உன்னையே என்னவோ பண்ணுது என்னையே. ஊரெல்லாம் உங்களை பற்றி மிகப்பெரிய பேச்சு. என்னென்னா, இப்போ சமீப காலமாக ஒரு தத்துவமே எழுதியிருக்காங்க, பிரியாணியில் பீஸ் வைக்கலாம், சட்டையிலேயே பீஸ் வச்சது நீங்கள் தான். பசங்கள்லாம் இப்போது உத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வாண்டுங்க நண்டு சுண்டுலாம் பார்க்குறது பாண்டியராஜனே, அதுக்கு தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதனா பண்ணணும் தான் கலர் பென்சிலோடு வந்திருக்கேன். கலர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சா சின்ன பசங்க அளவுக்கு யோசிக்கணும். சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி யோசிக்கிறது தான் பெரிய மூளை. ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க, பையன் அப்படி உட்காந்துருக்கான். யாருக்குடா சண்டை, எங்கள் அப்பாவுக்கும் இன்னொரு ஆளுக்கும். யாரா உங்கள் அப்பா? சண்டையா? அதுக்கு தான் ஜெய். மதுரை அப்படின்னாலே மீனாட்சி, ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே மீனா மேமோட ஆட்சி தான் ஜெய். ஆமா, கோடிக்கணக்கான என்ன மாதிரி இளசுகளின் மனசை திருடிய the one and only beauty queen மீனா மேம், let's welcome. மேம், இன்னைக்கும் உங்க ஃபேமிலியில ஒரு நண்பர், உங்க அண்ணன் வந்திருக்காரு, ஆதவன். பெரியப்பா பெரியப்பா இல்ல, பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாங்களோ. அதுதான் மேம் வந்து இன்னைக்கும் நிறைய கலக்கலான பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேம். என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு? ஒரு ஆல் தி பெஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ராக் லொல்லுப்பா, கவலை எல்லாம் தள்ளுப்பா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் பண்ண போறாங்கன்னா, பொதுவாக மாமூலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் மாமூல் வாங்குறத பத்தி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக ஒரு டீம் வராங்க. எஸ், சோ லெட்ஸ் வெல்கம் சிவசக்தி அண்ட் டீம். அறிவுக்கு அவரத்த சூடுக்கு சொரத்த பாசத்துக்கு பாவத்த மூடுக்கு முரத்த வாத்தா வாத்தா வாத்தாண்டா முருங்கான்னு சொல்லிட்டு உங்க அக்காவை கூப்பிடுறேன்டா. உங்க அக்காவோட கூப்பிட்டா எங்க அக்காவோட கூப்பிட்டேன். நானும் கூப்பிடுவா? யார் வாரத்துக்கு ஆளை கூப்பிடுவான்னு கேட்டேன். அப்படியா, கூப்பிடு மாப்பிள்ளை. நீ ஆரஞ்சு மாதுளம்பழம் ஓடிவா 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 வா 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 வா. டேய் டேய், என்னடா இது, ஏன் ஏரியால கடையை போட்டு வச்சுக்கிறீங்க? டேய்,
என் தலைவர் 2 மாசம் ஜெயில இருந்து வரத்துக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாடா, இப்ப மாட்டீங்க டேய். ஹேய் எர்ரா எர்ரா எர்ரா, வர வர இந்த பிச்சைக்காரங்க தொலை தாங்க முடியல. எடுத்து போடா. ஏய் எடு எடு எடு. அவன் எவ்வளவு குத்தான்? அவன் பஞ்ச பரதேசி 1 ரூபாய் குடுத்தான். 1 ரூபாய் குடுத்தானா? அதை விட பெருசா அவனுக்கு குடுக்கறான் பாரு. எவ்ரி அப்பா நிறைய போட போற பிள்ளையே. இந்த 2 ரூபாய் பார்த்து செலவு பண்ணு. 2 ரூபாடா? ஏய் என்னடா ரெண்டு பேரு, இவன்டா 1 ரூபாய் தரா, நீ நானா 2 ரூபாய் தர? ஏய் என் தலைவன் தத்துல, என் தலைவன் இங்க வரட்டும்டா. என் தலைவன் வந்தானா சூரியன் வந்தா கொதிக்குண்டா, மழை வந்தா பூமி நனையுண்டா, ஏய் மார்கழி மாசம்னா குளிருண்டா, தேனா இனிக்குண்டா. அண்ணா இது அந்தந்த டைம்ல அந்தந்த நடக்கலாம். ஏய் பொறுக்க முடியே குருநாதா, வா குருநாதா. தப்பு நடந்து போச்சு குருநாதா. குருநாதா எதுக்கு குருநாதா, சம்பந்தமே இல்லாம ஒரு டைலாக் போட்டு வர. ஏய் ரவிங்கா ஏதோ ஒரு டைலாக் பேசுங்கடா. குருநாதா இப்ப நான் உன அதிகம் கூப்பிட்டேன், இங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து போச்சு குருநாதா. என்ன பிரச்சனை குருநாதா? ரெண்டு பேர் மாமல் குடுக்காம நம்மள ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான். என் பேரே சொன்னியா? உன் பேரை சொன்னனால தான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டான். ஏய் என்ன வெப்பனே தோற? என்ன தலைவா கேடிங்க? வெப்பன் தோ எடுத்துற நான் தலைவா. ஐயோ தலைவா வர கோவப்பட்டா புள்ளியே. தலைவா என்ன தலைவா அடிங்க தலைவா. என்னயா இது? நீதான் தலைவா வெப்பனே கேட்ட. வரங்க தலைவா, 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 தலைவா. எங்க வெப்பம் கேட்குறாங்க? வெப்பம் கேட்குறீங்க? வெப்பனா வெப்பன்னா துப்பாய்கிடா. ஓ துப்பாய்கியா? இப்ப பார் தலைவா வாங்க. விஜய் நடிச்ச துப்பாய்க்கிங்க, ஒரிஜினல் துப்பாய்க்கி. ஐயோ தலைவா இப்ப எத்தனை பார் தலைவா எடுக்கலாம். தலைவா பாலும் செல்லாக்கும் சாப்பிட்டீங்களா தலைவா? மூக்குட்டி செல்லக்குட்டி ஜாங்கிரி போங்கிரி தனியா வந்தியாமா? அப்பா வரலையா? அம்மா வரலையா? தனியா வந்தியா? என்னப்பா கட்டிங்களா பயங்கரமா பண்ணிருக்க? இதுனா தீபாவளிக்கு வாங்கின சட்டையா? இல்ல எனக்கு வாங்கின சட்டை. சரி வா. டேய் இங்க வாடா. கொஞ்சம்னா சரிவு இருக்கா? ஏண்டா குழந்தை பிள்ளைகிட்ட இவ்வளவு பேர் துப்பாக்கி வாங்கி கொடுத்துருக்கே, சின்ன துப்பாக்கி வாங்கி தரணும் அறிவு இல்ல உனக்கு? என்ன இது குழந்தை பிள்ளையா தலைவா? என்ன தலைவா உன இப்படி அசிங்க பத்திட்டு இருக்கா? தலைவா பொங்கிட்டாண்டா. மாம்பழம் மாம்பழமா? என்ன தலைவா சொல்லிட்டு இருக்க? செஞ்ச பூரி மாதிரி நீ மாறியா? அதிகா தலைவா என்ன போட்டு அடிக்கிற? அவங்க அடிச்சா எங்க அடிப்பாங்க, அதான் உங்க அடிச்சா. தலைவா கேளு கேளு. ஏய் சொல்றா. நான் ரவுடிடா. ஏண்டா குடிச்சிட்டு போட்ட துண்டு பீடி சைஸ்ல இருந்துகிட்டு நீ ரவுடியா? ஏய் சத்தியமாங்க ரவுடிடா. ஏய் நம்ப முடியாதுடா. அம்மா சத்தியமாங்க ரவுடிடா. நம்ப முடியாதுடா. ஏய் நான் ரவுடிடா. நம்புடா 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 நம்புடா. அழுவாத 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 அழுவாத. தலைவா 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 போலீஸ் போலீஸ் போலீஸ்.
பின்னாடி போலீஸ் தலைவா. ஏ காக விருகா விருகா. நினைக்காதீங்க. இவனை ரவுடின்றியடா சார். அவன் பாக்குறதுக்கு தான் சொல்லலாம் சார். அங்க பாரு சார், எப்படி வெறப்பா நிக்கிறான் பாரு சார். குருநாதா அப்படியே குருநாதா செஸ்ட் தூக்கு குருநாதா. அந்த போன் அம்சு வெறப்பா நிக்கிறானா, வெள்ளி பிஞ்சு மாதிரி இருக்கிறான், வெறப்பா நிக்கிறான்றியடா சார். அவனை சாதாரணமா நினைக்காதீங்க சார். என்னடா வேற எப்படி நினைக்க, சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனா குழந்தை கடத்தல் கேஸ்னு நம்ம மேல புக் பண்ணிடுவானுங்கடா. ப்ரமோஷன் ரெடியா இருக்கு சார், புடிச்சு உள்ள போடு சார். சரி தம்பி, கொஞ்சம் விசாரிக்கணும். ஸ்டேஷனுக்கு வரியாமா, சாக்லேட் வாங்கிறான். சிரிக்கிறானடா. ஐயோ 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 விடுறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா, பிள்ளைங்க பட்டினியாகுதுன்னு அனுப்புனா இந்த வீணா போனவங்களோடு உனக்கு என்னையா பேச்சு. அவன்தான் காரணம். இவனை பிடிச்சி உள்ள போடு சார், ப்ரமோஷன் ரெடியா இருக்கு. பா உன்னை பிடிச்சி உள்ள போட போறோம். அச்சலாமா சொல்லிட்டு செய்யற, செஞ்சுட்டா சொல்லு. ஆமா இங்க விக்க போங்க, சைக்கிள் காணுங்க எங்க உங்க இருக்கும். தலைவா இங்க ஏரியால எங்க ஏரியால ஒருத்தன் பிரச்சனை பண்றான் தலைவா, அவங்களுக்கு நீ தான் வந்து டீல் பண்ணி கொடுக்கணும் தலைவா. எல்லாம் சூப்பரா இருக்குது, காஸ்டியூம்லாம் கருப்பா நம்ம மூக்குல இருந்து வழியுது. என்னது அது? மீசையா? மீசையில மீன் மட்டும் தான் இருக்குது. ஆக்சுவலி மீனா மேம் தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, சிரிச்சுட்டே இருந்தாங்க. சொல்லுங்க மேம் எப்படி பண்ணாங்க? நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரவுடி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாவம், நீங்க வந்து ஏரியா ப்ராப்ளம்னு கூப்பிட்டீங்கன்னா அவரு தான் மாட்டிப்பாரு, அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அசிஸ்டண்ட் மேலே ஏறி அடிச்சிங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஓப்பனிங் நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. பட் ஃபினிஷிங் கூட கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது ஒரு மாதிரி எப்போ முடிஞ்சதுன்னு தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அந்த ஃபினிஷிங் கூட கொஞ்சம் நல்லா, ஒரு ஸ்ட்ராங் ஃபினிஷிங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஓவரால் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன டைட்டில், என்ன டைட்டில் வச்சுக்கிறீங்க? இவ்வளோ வச்ச ஒரு டைட்டில் வைக்க மாட்டேங்களா? ரவுடி பேபி, ரவுடி பேபி. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நம்ம இடப்பட்டுறக்கூடாது. பார்க்கறதுக்கு குழந்த மாதிரி இருப்பாங்க, கொடூரமான இருப்பாங்க. நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன். சில வில்லேஜ்லாம் பார்த்தா அவர் பெரிய வராங்க, எந்திரிக்க கட்டு துண்டை எடுப்பில் கட்டுங்க, நிற்கலாம் ஆகணுங்க. நானும் பயந்து ஏதோ பெரியாலும் பார்த்தா ஒரு ரெண்டு பேர் தூக்கிட்டு வருவாங்க அவனை. அந்த உதார் இருக்குல்ல, அதான் ஒரு ரவுடி. அந்த உதாரில் அது நல்லா பண்ணார், மற்றவங்கள தூக்கி வச்சுட்டு அவங்கள அடித்தார். உங்களுக்கு ஒரு பொண்டாட்டியா, நீனா சொன்ன மாதிரி அது எந்த ஒரு ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்த முயற்சி நல்லா பண்ணுங்க. அடுத்ததான் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி கோபி சிங்கிளா வந்து கலக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சிங்கிளா இல்லாம டுயோவா தன்னுடைய கூட பெரிய கூஜாவான லோகேஷையும் கூட்டிட்டு வந்து ஒரு அரசவை காமெடியோட வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் அண்ட் குட்டி கோபி டீம். ஹலோ
இன்னும் பாதி கத்தியா இருக்கு. என்ன விட பெரிய மொக்க ஒண்ணு இருக்குது. பெரிய காமெடி இல்லைங்களா? பட் ஓகே, நான் தான் ராஜா, சீம ராஜா. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இவன் வந்தாலே எப்பவுமே ஒருத்தர் வருவான், லேட்டா வருவான் சந்தேகப்படுறீங்க. ஆனா இந்த வாட்டி அவன் அப்படி பண்ணல. ஏன்னா நாட்டு வேலையா ஏதோ போயிருக்கான், நாட்டுக்காக ஏதோ செய்ய போயிருக்கான். பட் அது என்னன்னு தெரியல. சரி, டைம் அது காமெடி ஆரம்பிங்க. கொஞ்சம் ஒரு தளபதி மாதிரி வெளிநாடு கூட போனாரு, அங்க என்னவா இருக்காரு? அங்கே மாமாவா தான் இருக்காரு. ஏண்டா டேய், உன் குடும்பமே லூசாடா. போன் மாமனா. மாமனாவா? ஹலோ மாமண்ணா. ஐயோ என்ன ஐயோன்னு சிரிக்கிறான். டேய் என்னடா ஆச்சு? அது ஒண்ணு இல்லம்மாண்ணா, என் தம்பி செருப்பு தேடி மாட்டினானா. ஐயோ எங்க? கால்ல. ஏண்டா உங்க அப்பா அப்படி, உங்க மாமா அப்படி, உன் தம்பி இப்படி, ஏன்டா இப்படி பண்ணிருக்கீங்க? நாங்க எல்லாம் ராஜ வம்சம் அண்ணா, ஏகப்பட்ட நாட்டுல பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கமாண்ணா. எனக்கும் தான் பிடிக்கல இதெல்லாம். நான் என்ன பண்றது? எனக்கு இதெல்லாம் டென்ஷனே கிடையாது. சரி ஓலைச்சு வெடி குடு. நான் படிக்கணும்ல, அதான் பண்றது ஃபுல்லாவே. ஏகப்பட்ட நாட்டுல பிரச்சனை. ஆமா. ஐயோ என்னடா எல்லாம் முடிஞ்சு போச்சு மண்ணா. வைத்தியகாரா, ஃபர்ஸ்ட் ஓலைய படுறா, எத்தனை லாஸ்ட் இது பச்சா அப்படிதான் இருக்கும். சாரி மண்ணா. ஓ சரி ஓகே மண்ணா, இதுல இருந்தே படிக்கிறேன் மண்ணா. என்னடா ஐயோ, நான் போயிட்டு குதிரை படை யானை படை ரெடி பண்ணிட்டா போறா. இரு மண்ணா. பிரச்சனையா? ஐயோ மண்ணா, ஆளை கூப்பிட்டு வர சொல்றா, என்னடா ஆச்சு? இங்கிலீஷ்ல இருக்குது மண்ணா. இங்கிலீஷ்ல இருக்கு. ஏய் ஒண்ணு, ஒரு கடைசியா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யாரோ இங்கிலீஷ்ல ஒண்ணு ஏதோ பண்ணாங்களா? மூணு பேர் செஞ்சாங்க அம்மா. யார் அது? ஆதவன் முத்து ஜெய் மன்னா. அப்ப இந்த இங்கிலீஷ நீங்க தான் படிக்கணும். அப்படியா? மதுரை முத்து டாக்டர் பட்டம் வாங்கிய மதுரை முத்து, இதுல என்ன போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு. டாக்டர் பட்டம் வாங்கினீங்கல்ல, படிச்சு சொல்லு, இங்கிலீஷ்ல சொல்லு. காமெடியை விரைவாக தொடங்கவும். அது இங்கிலீஷ் அண்ணா, அந்த ஓலைச்சுடி அவருக்கு வந்தது போல மண்ணா. இது நம்ம கிட்ட இருக்குது, நம்மளுக்கு இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல இது ஓலைச்சுடிங்களா? விசிறி மாதிரி இருக்கு அண்ணா. வா அண்ணா. சரி அப்ப விசிறி மாதிரி நம்மள அங்க காமெடியும் வராது, அதுல காத்தும் வராது. ஒரே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. என் பொண்ணுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணலான்னு கண்டா. பொண்ணுக்கு கல்யாணம் அண்ணா? உனக்கு பொண்ணு வாங்குதா? என்ன இளவரசிக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் நானு. ஆமா இளவரசி வர சொல்லா. எது மாதிரி மாப்பிள்ள உனக்கு வேணும்? எந்த மாதிரினா, அது என் பொண்ணே சொன்னாதான் நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா சரி அண்ணா, சீக்கிரம் வர சொல்லுங்க. இளவரசி வர சொல்லுங்கள். இதுவா இளவரசி? ஆமா. பக்கத்துல அது புழுங்கரிசியா? ஆமா மண்ணா. யாரு மண்ணா இது? என்னடா கேக்குற? ஆளு பாக்க நல்லா சேராட்டால சேர் போட்டுதான் ஏறுவாரு போல. அவரு கலைக்காத. எங்க அப்பா? அப்பாவா? ஆமா. அடே எங்க அப்பா? என்னடா இப்படி ஒரு ஃபேமிலி? சாதாரண ஆள் கிடையாது. அந்த காலத்துல அவரை பார்த்தாலே நடுங்கானுங்க எல்லாம். பிரச்சனை பண்ணுவாரு அப்படி. சுகர் பேஷண்ட் ஆளு மண்ணா. எந்த ஊர்? எந்த ஊர் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறாரு? என்ன சேர்த்து நாடு வந்ததுக்கு காரணமே அவர் தான். பிளே ஸ்கூலுக்கு எங்க போறாரா? தொட்டில படுக்க போறாரு. சரி மேடம், எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும் உனக்கு? டாடி எனக்கு சும்மா கலரா தக 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 மின்னற மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும் டாடி. இது பாயிண்ட் 1. நெக்ஸ்ட் நம்பர் 2.
அந்த மாப்பிளையை பார்த்தா இந்த ஊரையே நடுங்கணும் டாடி. அப்படி ஒரு மாப்பிளை வேணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த உலகத்திலே அப்படி ஒரு மாப்பிளை யாருக்குமே கிடைச்சிருக்க கூடாது டாடி. அவனுக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு மாப்பிளை வேணும் டாடி எனக்கு. கண்டிப்பா நல்ல நல்ல வரா டாடி சன் வச்சு டாடி டாக்டர் நல்ல டாக்டர் தான். இங்கிலீஷ்ல காமெடி வராதுல்ல. டேய் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ எப்படிலாம் கேட்டியோ அதே மாதிரி இருக்கோ. டேய் எனக்கு ஒரு ஆசை கிடையாது. என் பொண்ணுக்கு எப்படி வேணும்னா இந்த பாகுபலியில வரும் தெரியுமா? ஆமா மண்ணா. அந்த அவன மாதிரி வேணும்டா. சூப்பர் மண்ணா. பாகுபலியில் நீ கூட நச்சிக்கிறியா மண்ணா? நானா? அந்த ராணா தகுபதி. ராணா தகுபதி இல்ல, முதல்ல வந்தவன ஒரு யானை அப்படி வருமா? டேய் என்ன மாப்பிள மாட்டு வண்டில வந்தாரா? மாடு வந்திருக்கு மாப்பிள்ளா? நீயே இவரு தெரியல? தெரியல. இவருதான் அது எது பாகுபலி படத்துல வருவாரு. பாகுபலி பிரபாச கூட்டிங்க உங்க அப்பா என்ன பண்றாரு? தெரியுமா நாட்டு பெண்களையும் செய்து விட்டாய். தங்கச்சி வீட்டுக்காரதா? அவரு தங்கச்சி வீட்டுக்காரதா? அவரு ஏய் மாமா வணக்கம். ஏய் சரி ஓகே, என் பொண்ணை கட்டி கொடுத்தா நீ எப்படி பாத்துப்ப? மடித்து வைத்திருப்பேன். எதிர்பார்க்கற என் பொண்ணு கிட்ட அவ குளிச்சு பிரஷா தாண்டா வருவா? அழுக்கு இல்ல, அழகே அழகேவா? ஓகே ஓகே, நான் என்ன நகை போடணும்? எனக்கு சரி, உனக்கு கல்யாணம் தானே? அதை பாரு, அங்க கண்ணாடி போட்டு ஒரு பாப்பா அழகா உட்காந்து பாரு. ஓகேவா? சின்ன வயசுல இருந்து அதுக்கு பால் ஊட்டி, சோறு ஊட்டி, கால் ஊட்டி, பால் ஊட்டி, சோறு ஊட்டி, கால் ஊட்டி, கால்ல ஊட்டினதான் கால் ஊட்டி. என்ன கால்ல? என்னடா கால்லனா? மதியானம் கால்லயா? ஓ அந்த காலையிலயா? உனக்கு யார புடிச்சிருக்கு ஃபைனல் பண்ணு. எனக்கு கை காட்டுங்க. என்ன கையே தூக்க மாட்டாங்க? இவனுக்கே கட்டி தரலான்னு இருக்கேன். எவ்வளவு பேசினாலும் காமெடி பண்ணி சமாளிக்கிற பத்தியா? மத்தியானத்துக்கு லஞ்ச் கட்டி தர மாதிரி சொல்ற. கைய குடுமா, இந்த கைய குடுமா, சேர்ந்து சந்தோஷம். இன்று முதல் நீ மன்னன் இல்லை, மாமா மன்னன். எப்படி இருந்தது இந்த அரசவை? நீங்க பண்ணது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய இந்த இந்த ஸ்கிட் எப்படி இருந்ததுன்னா உம்பலஸ்தா. ராணியோட என்ட்ரி பயங்கரமா இருந்தது, ஆனா அவங்க கேரக்டர் ரொம்ப ஆப்போசிட்டா இருந்தது. ஸோ எல்லாமே எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து தனித்தன்மை இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். தேங்க்யூ மேம். சூப்பர்.
தூய தமிழில் பேசுறது அதுவே பெரிய கலை. ஏன்னா நம்ம கலோகியில் பேசிட்டு இருப்போம், இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ் போட்டோன்னே இக்கிம்மு வல்லினம் மல்லினம் அதெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு ஏண்டா வந்துன்னு இருக்கோம். அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை, ஆனால் தப்பு தப்பாக பேசுறீங்க காமெடிக்காகவே. எந்த இங்கிலீஷ் எல்லாம் போகுது, முதல்ல அந்த கத்தி கொண்டாந்து உடஞ்சோடனே எல்லாம் போயிடும், என்னென்னா ப்ராப்பர்ட்டியே போச்சு அப்படின்னு இருக்கோம். ஆனால் கத்தி ஒன்றா மனசு ஓடியாமல் எல்லாம் ஜாலியாக பேசுறீங்க. அவர் பேசுன அந்த லாங்குவேஜ் இல்லை, ஒரு ஆதிவாசி மாதிரி எனக்கு திக்கு திக்குச்சு, ஏதாவது கெட்ட வார்த்தை ஆயிருமோன்ட்டு. ரொம்ப நல்லா பண்ணீங்க, தேங்க்யூ. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அது என்னன்னா யார் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒரு ஸ்பெஷல். கண்டிப்பா, அதாவது மதுரையோட அண்ணமும் முத்து பாரதியும் பண்ண போறாங்க. வாவ், ஆனா சரியா புரியலையே ஜெய். அதாவது மதுரை முத்துவும் அண்ண பாரதியும் அப்படியே ஒன்னோட ஒண்ணு கலந்து ஒரு காமெடி கலக்கல் பெர்ஃபார்மன்ஸ். அதனாலதான் பேரையும் கலக்கிக்கிட்டோம். சூப்பர், சோ லெட்ஸ் வெல்கம் மதுரை முத்து அண்ட் அண்ண பாரதி ஆன் தி ஸ்டேஜ். வார வாரம் வந்துகிட்டு தான் இருக்கோம், சொல்லி சொல்லி தான் பாக்குறோம். உங்களுக்கும் அந்த இது புரிய மாட்டேங்குது. ஆண்கள் தான் பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாங்க பெண்கள் தான் பவர்னு சொல்றோம். சரி, பவர் தான், நாங்க பவர் பேங்குமா? எங்க பவர் பேங்கா? ஆமா, எப்போ வேணாலும் சர்வீஸ் சார்ஜ் சார்ஜ். இந்தா பத்தாவது டபுள் மீனிங்க, இங்க பாருங்க. என்ன கம்மி இருக்கா? மேபி சொல்ல, நான் பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன். பெண்கள் நாங்கெல்லாம் சப்போர்ட்டா பண்ணு, கொய்யா பழம் பண்ணு, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. பட் காமெடி பண்ணு பண்றோம். பெண்கள் நாங்கெல்லாம் ஒரு திறந்த புத்தகம் மாதிரிங்க. பாத்துமா, பசங்க புரட்டிடலாமா? படிக்கிறான் சொல்றான். இங்க பாருங்க, பெண் தெய்வங்கள் எத்தனை சாமி இருக்குது. பெண் தெய்வங்கள் முத்து மாரியம்மன், காளியம்மன், மாரியம்மன், பத்ரகாளியம்மன், எத்தனை சாமி இருக்கு. பெண்ணாலே சாமிங்க. சரி, பெண்கள்னா சாமி ஒத்துக்கிறோம். ஆமா, அப்புறம் இருக்கு உங்களுக்கு பேய் பிடிக்குது. சரிங்களா, எதுக்கு பேய் பிடிக்குது? பேய்க்கு கூட இந்த முகரக்கட்டையை பிடிக்கல, எங்களை தான் பிடிச்சிருக்கு. அது கிடையாது, அது கிடையாது. இனம் இனத்தோடு தான் சேரும், பேய் தான் பேய பிடிக்கும். நாங்களே செக் போட்டு உங்களுக்கு கொடுக்கறப்ப வைப்பு கொடுக்கறோம், எப்படி போடுறோம்? அக்கவுண்ட் பேயின்னு தான் போடுறோம். இங்கிலீஷ் காமெடி வேற. இங்க பாருங்க, பெண்கள் நீங்க மட்டும் தான் எல்லா துறையிலும் சாதிக்கிறீங்களா? அதே போல ஒரு ஆம்பளை கீழே விழுந்துட்டானா, புருஷ விழுந்துட்டானா, அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? சார், ஆம்பளை கீழே வந்தாரா, புருஷன் கீழே விழுந்தாரா? எல்லாம் ஒண்ணு கவலையா? ஐயா, அக்க போர் பண்ற மனுஷன் ஒரு காமெடி சொல்ல முடியாது. ஐயா, காமெடி சொல்றீங்களா? ஏன்னா ஒரு புருஷன் கீழே விழுந்தனா ஓடிப்பி ஐயோ என்ன பாக்குறோம், உயிர் இருக்கான் பார்த்தோம், இப்ப உயிர் இருக்கான்னு பாக்கமா? இவங்க மட்டும் என்னவா, நம்ம எப்படா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க தங்கச்சி இருக்கா, தங்கச்சி இருக்கான்னு கேட்டதுக்கு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கருவறையில தாய்க்கு அடக்கம், பிறந்தா தந்தைக்கு அடக்கம், கட்டுனா புருஷனுக்கு அடக்கம். ஆனா நீங்க உங்களை கட்டணும்னே நாங்க அடக்கம் ஆயிரம்லமா? அப்புறம் என்ன எங்களுக்கு தனியா ஒரு அடக்கம்? இங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு போகும்போது இவ்வளவு தூரம் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? எந்த ஆம்பளையாவது, ரோஷம் உள்ள ஆம்பளையாவது ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து போகும்போது வரதட்சணை வாங்காம கல்யாணம் கட்டிட்டு போறீங்களா? அதுதான் தப்பா புரிஞ்சிட்டீங்க. அது வரதட்சணை அல்ல. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா வரதட்சணை அல்ல, இவர் ஒரு நக்கீரன் ஃபேமிலி. ஐயோ, பெரிய அக்கப்புற, நானே காமெடி தேடி போய்கிட்டு இருக்கேன், எப்படி முடிக்கிற? பதினஞ்சு காமெடி மறந்து போயிட்டேன். ஆமா எம்மா, நீங்க வந்து 2 லட்சம் குடுக்கறீங்க, 4 லட்சம் குடுக்கறீங்க, வரதட்சணை குடுக்கறீங்க சொல்றீங்க, அதன் பெயர் வரதட்சணை அல்ல. அது வந்து எங்களுக்கு ஆண்களுக்கு தியாகி பென்ஷன். உங்களை வச்சு நாங்க ஓட்டுற முடியல வாழ்க்கை. ஆமா, பொதுவா ஜல்லிக்கட்டுல
ஜல்லிக்கட்டுல கூட காலே தாம விடுறாங்க. ஜல்லிக்கட்டு இல்லையா, ஜல்லிக்கட்டு சொன்ன நினைக்கிறேன். சரி, ஜல்லிக்கட்டுல காலே விடுறாங்க, ஏன் எங்க பசுமாட்ட விட்டா என்ன? அரை லிட்டர் பால கறந்து விடுவாங்க, கறந்து அந்த டீ போட்டு குடிச்சுருவாங்க. ஆமா, ஆனா முக்கியமானது ஆண்களுக்கு ரெண்டு விஷயம் தயா. ஒரு பையன் ஒரு லைக் கமெண்ட் ஒரு வீட்டுல தங்கம் தெரியுமா இல்லங்க, எப்படி தங்கன்னு கேளுங்க. எங்க வீட்டுல நானும் எங்க மாமாவும் இப்படி இருக்கோம் தெரியுமா? எனக்கு காய்ச்சல் வந்தா எங்க வீட்டுல எங்க மாமா மாத்திரை சாப்பிடுவாரு, நான் இருமுனா அவர் தும்புவாரு, ஏன்னா மலையில நினைஞ்சா அவர் தலையை தோட்டுவாரு. லூசு குடும்பம் இல்ல, நீ கணிச்சு வரணும், அவர் குழந்தை பாத்துக்குவாரா? ஒரு கன்ஃபியூஷா இருக்கையா? இல்லங்க, சொல்றேங்க. சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஒரு தோசையை முழுசா சுட தெரியுதா? என்ன தோசையை முழுசா சுட தெரியல? ஒரு தோசையை பிச்சு பிச்சு சுட்டுட்டு கும்பலா வந்து வைக்குது. என்னமாண்ணா கல்லு இன்னும் ரெடி ஆகல? ஐயோ, அது கொத்து பரோட்டா முத்து, அது தோசை இல்ல. கொத்து பரோட்டா அரிசி மாவுல செய்வாங்களா? நினைச்சிட்டு அவரு காதும் கேக்கல கண்ணும் தெரியல. ஆனா கல்யாண மண்டபத்துல ஒரே நேரத்துல 50 தோசை நம்மளால தலப்பாய கட்டிக்கிட்டு வெறு மேலோட அப்படியே போட்டு பெரட்டி எடுக்கிறான். இது ஒரு தோசை எங்க சட்டியே சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லைன்னா தொண்டை கடிச்சு வச்சுக்கோங்க, தூது வலி அரைச்சு குடுக்கறோங்க. அரளிவதே அரைச்சு குடுக்கமா, ரெண்டு ஒண்ணுதாமா. இங்க இருங்க, எங்க ஊர்ல புளி கடிச்சு புளைச்சம் கூட இருக்கையா? சரி, உங்க புளி குழம்பு சாப்பிட்டு செத்தே வந்துருக்கோம். அவ்வளவு மோசமாவா இருக்குது. தூக்குல இருந்து தப்பிச்சு வரைக்கும், ஆனா தொக்குல இருந்து செத்து வைத்தன வரைக்கும் தூக்கு தொக்கு தூக்கு தொக்கு அவ்வளவுதான். ஓ மக்கு, பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? கனகாம்பரம் தாம்பரம் பம்பரம் காமெடி காண்டி நாங்க கைய ஏந்திரத மாதிரி இருக்குது. கைய ஏந்திரமா? விழுப்புரம் பக்கத்துல பல்லா வரும், இப்படியே பேசினா கல்லா வரும், அப்புறம் பாத்துக்க உனக்கு வர்ற கல்லு எனக்கு சரி. ஐயா, விழுப்புரம் பக்கத்துல சரி 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 ஒருத்தருமே என்ன இருக்கும் வெளிய இருக்கும். வெளியே இருக்கும்
மவுசே டிகிரி டிகிரி இல்ல இல்ல அதால மவுசே இல்ல இப்படி பிரஸ் பண்ற இப்படி டிகிரி டிகிரி கதம் கதம் சரி ஐயா நிறைய அடுத்தது காதல் கொண்டேன் தனுஷ ஒரு தினுசா கொண்டு வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாரு நம்ம ஒன் அண்ட் ஒன்லி மனோ வாவ் லெட்ஸ் வெல்கம் ஹிம் திவ்யா வாதிவியா நம்ம வீட்டுக்கு போவோம் ஐயோ ஐயோ கடவுளே நான் ஃப்ரெண்டுடா வினோத் கண்ணை முடிச்சு பார்த்த உடனே நீ இல்ல தெரிஞ்ச உடனே எப்படி இருந்து தெரியுமா எங்க நீ என்ன விட்டு போயிட்டேன்னு பயந்துட்டேன் திவ்யா எனக்கு யாரும் இல்லடா நீ என்ன செத்துரு வேண்டா உனக்கு இங்க என்ன இல்ல என்ன வேணும் சொல்லு நான் கொண்டு வரேன் பாரு 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 நமக்குன்னு ஒரு வீடு வீடெல்லாம் வெளிச்சம் குடும்பம் குழந்தைங்க இது என் கனவு திவ்யா சின்ன வயசுல ஜன்னல் வழியா பார்த்தேன்னு சொன்னனே அந்த மாதிரி ஒண்ணு மட்டும் புரியலடா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் அப்படி நான் பெருசா கேட்டுட்டேன் உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை தானே அது ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேது நீ இல்லடா உங்க அப்பா உங்க அம்மா அந்த ஆதி அந்த ஆதியோட லவ் பண்ண நினைக்கிறேன் நீ நானும் பண்றேன் பாரு அது லவ் எனக்கு ஒன்னா துடிச்சிட பாரு லவ் அந்த ஆதி ஒண்ணு நான் நன்றி கடன் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு அதை விட்டு யாராவது லவ் பண்ணுவாங்களா மக்கு திவ்யாக்கு யாராவது சொன்னாதானே தெரியும் திவ்யா நீ என்னதான் லவ் பண்ற சொல்லுடா சொல்லுடா சரி 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 இப்ப இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு திவ்யாக்கு நேத்துக்கு பிடிக்கல சரி திவ்யா நான் ஒரு ஓரமா நாயமா இருந்துக்கிறேனே திவ்யா வானா வரேன் போனா போறேன் சொல்லுடா என் கூட இருப்பேன் சொல்லுடா சொல்லுடா மாட்டியா ஏண்டா ஏன் இவன் தானே இவனை கொண்டுட்டா நீ கூட இருப்பல இப்ப கொண்டுறேன் பாரு திவ்யா உயதற்கே கழுத்த முடிக்கிறான் திவ்யா நீ உள்ள இருமா எப்படி கூட சொல்லிட்டா அதில் பண்ணே Thank you so much. Thank you. ஆதி இன்னும் சாவல இங்கதான் அக்கா குத்தாத அவன் எப்படியாவது கொன்று பாண்டியராஜன் சார் சொல்லுங்க சார் தனுஷுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அது உள்ள கொண்டாடுறதுக்கு இல்லை சாதாரணம் கிடையாது அப்புறம் தத்ரூமா இருந்துச்சு அது எல்லாத்தாலும் ஐடியாட்டு ஒரு சீரியஸாக போதேன்னு நினச்சிருந்தேன் இது லொல்லுப்பா வச்சே சீரியஸாக போதுன்ட்டு டக்குன்னு டான்ஸில் காமிச்சிடல அந்த கலை நயத்தை அது ரொம்ப ஹைலைட் டச்சு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எத்தனையோ ஆர்டிஸ்டில் எத்தனையோ பேர் வந்து அவங்கள இமிட்டேட் பண்ணணும் அவங்க ஆசை இருக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அவங்கள மாதிரி பண்ணணும் அவங்களோட அந்த அந்த இடம் அந்த ஏன்னா அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ஐ டோன்ட் நோ ஐ ரியலி ஹாவ் நோ வேர்ட்ஸ் மனோ ஆல் தி வெரி பெஸ்ட் இன்னைக்கு லொல்லுப்பாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம் இன்னைக்கு புதுசா வந்து கலக்குன ரவுடி பேபி சோ இன்றைய லொல்லுப்பாவின் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரவுடி பேபி பரந்தாமன் அவர்களுக்கு செப்ரோனிக்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஆஸ் யூஷுவல் நிறைய விஷயங்கள் நிறைய புது திறமைகள் எல்லாம் வந்திருக்காங்க ஸோ ரொம்ப கலகலன்னு போன டைம் டைம் போனதே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது சூப்பர் சூப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட்டு சிரிப்பு கிரியேட்டிவ் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸு எல்லாத்தையும் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க நல்லா இருக்கு புதுமையும் புத்துணர்வோட நம்ம லொல்லுப்பா நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களை சிரிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் அடுத்த லொல்லுப்பால சந்திப்போம் அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் உங்கள் ஐஸ்வர்யா முத்துசிவம் இது ரிப்போஸ் மேட்ரஸஸ் இன் லொல்லுப்பா கவலையே தள்ளுப்பா வழங்குவோம் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸஸ்